எங்கள் அப்பா ஒரு ஜோதிடர் ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு போன முறை லீவுக்கு நான் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து காரைக்குடி போனேன் அங்கே நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தின் மூலமாக ஜோசியத்தில் உள்ள ரகசியத்தை எங்கள் அப்பா என் கூட பகிர்ந்துக்கிட்டாங்க என்ன சம்பவம் என்ன ரகசியம் அந்த ரகசியத்தை பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையில் ஜொலிக்கலாம் பார்க்கலாம் அன்போ மிகோஸ் முதல்ல எங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் எங்கள் அப்பா ஃபினான்சிங் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் செஞ்சாலும் அவங்களுக்கு உண்மையான இன்ட்ரெஸ்ட்டை எதில் இருந்ததுன்னா ஜாதகம் பார்க்குறதுல இருந்தது அதனால அவங்களுடைய இளம் வயசுலேயே ஜாதகம் பார்க்கறத கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் யாருன்னா மாந்தாங்குடி ஜோசியர்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஏன் மாந்தாங்குடி ஜோசியர்னு பேர்னா அவர் மாந்தாங்குடின்ற ஊரில் இருந்து ஜோசியம் பார்த்ததுனால அவருக்கு பேர் மாந்தாங்குடி ஜோசியர் மாந்தாங்குடி தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஊர் அப்போ அப்பாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அப்பாவும் அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஜோசியர் முருகப்பணங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து காரைக்குடியிலேருந்து அங்கே தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள மாந்தாங்குடி வரைக்கும் போயிட்டு போயிட்டு வந்து அஞ்சு வருஷம் கற்றுக்கிட்டாங்களாம் ஜோசியம் முறைப்படி கற்றுக்கிட்டாங்க அப்பாவுக்கு ஜாதகத்து மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்கள் பகிர்ந்துக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி அப்பாவும் அப்பாவுடைய ஃப்ரெண்டும் அஞ்சு வருஷம் முறைப்படி ஜாதகம் கற்றுக்கிட்டு கடைசியாக காரைக்குடியில் வந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தாங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஜோசியர் முருகப்பண்ணங்கள் சிவன் கோயில் பக்கத்தில் உள்ள அறுபத்தி மூணு மடத்தில் ஜாதகம் பார்த்தாங்க அப்பா இருந்தே பார்த்தாங்க இன்னைக்கும் வீட்டிலருந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க வேறு வேறு ஊர்களில் இருந்து கொரியரில் அனுப்பிவிடுவாங்க ஜாதகத்தை அனுப்பிவிட்டு ஃபோனில் கேட்டுக்குவாங்க இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்கு நல்லா இருக்குமா டைம் ஓகேவான்னு அந்த மாதிரி அப்பாவுக்கு ஜாதகத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை ஆனால் எனக்கு ஜாதகத்தில் அவ்வளோ நம்பிக்கைலாம் கிடையாது இருந்தாலும் அப்பாவுக்கு ஜாதகத்து மேலே இருக்க நம்பிக்கை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு இப்போ அடுத்த அந்த ரகசியம் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்பாவுடைய கிரெடிபிலிட்டி பற்றி சொல்கிறேன் அப்பா சொல்கிற நிறைய விஷயங்கள் அப்படியே நடக்கும் ரெட்டை குழந்தை பறக்கும்பாங்க அப்படியே நடக்கும் அந்த ரெட்டை குழந்தையிலையும் ஒரு குழந்தை ஆண் குழந்தையும் இன்னொரு குழந்தை பெண் குழந்தையும் பிறக்கும்பாங்க அப்படியே நடக்கும் குழந்தை பிறக்கும்பாங்க வேலை கிடைக்கும்பாங்க ஃபாரின் போவீங்கம்பாங்க எல்லாம் நடக்கும் ஒரு முறை நடிகர் எஸ்பி சேகர் அவர்கள் காரைக்குடி வந்திருந்தாங்க அல்வான்ற நாடகத்துக்காக அப்போது அப்பாட்ட தான் ஜாதகம் பார்த்தாங்க அப்பா சொன்னாங்க நீங்கள் அரசியலில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னாங்க அதே மாதிரி எஸ்பி சேகர் அவர்கள் அரசியல் வந்தாங்க இந்த மாதிரி அப்பா சொல்கிற நிறைய விஷயங்கள் அப்படியே நடக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சரி அந்த சம்பவத்துக்கு வருவோம் அப்போ போன முறை நெதர்லாண்ட்ஸ்லேருந்து காரைக்குடி போயிருந்தேன் அந்த சமயத்தில் வீட்டுக்கு ஒருத்தங்க வந்திருந்தாங்க ஜாதகம் பார்க்குறதுக்காக அவங்க எங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தாங்க வந்து அவங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னோ அவங்களுக்காக ஜாதகம் பார்க்க வந்திருக்கதாகவும் சொன்னாங்க அப்பாவும் அவங்க ஜாதகத்தை வாங்கி நல்லா அலசி ஆராய்ச்சி பார்த்தாங்க பார்த்துட்டு சொன்னாங்க டைம் கொஞ்சம் சரியில்லை தான் இந்த கோயிலில் போய் இந்த கடவுளுக்கு இந்த நாளில் இந்த அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி அதே தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக சீக்கிரமாக குணம் அவங்களும் சந்தோஷம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க போனதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் போய் அப்பா கிட்ட கேட்டோம் அப்பா எப்படி இருக்கு அவங்களுக்கு டைம் ஓகேவான்னு கேட்டோம் அதுக்கப்பா சொன்னாங்க டைம் கொஞ்சம் சரியில்லை தான் ஒரு மாதம் ஓடுறதே கஷ்டம் தான் நாங்கள் என்னது ஒரு மாதம் ஓடுறதே கஷ்டமா அப்புறம் இந்த கோயிலுக்கு போய் இந்த அர்ச்சனை பண்ண சொன்னீங்களே அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டோம் அதுக்கு அப்பா சொன்ன பதில் அந்த ரகசியம் நம்ம வாழ்க்கையில் ஜொலிக்கிறதுக்கு தேவையான அந்த ரகசியம் அப்பா சொன்னாங்க ஜாதகன்றது ஒரு ப்ராபபிலிட்டி இந்த கட்டத்தில் இந்த கோள்கள் இருந்தால் இந்த மாதிரி நடக்கும்ன்றது ஒரு கணிப்பு அது பெரும்பாலும் நடக்கும் நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நான் எப்போ நல்லதா படுதோ அப்போ நான் உடனே சொல்லிவிடுவேன் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அதுவே எப்போ எனக்கு கெட்டதாக தோணுதோ அவங்கள நான் லேசாக வான் மட்டும் பண்ணுவேன் இது மாதிரி நடக்கலாம்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு நீங்கள் இந்த கோயிலில் போய் இந்த சாமிக்கு இந்த பிரச்சனைக்குள்ள சாமிக்கு இந்த அபிஷேகமோ இல்லை அர்ச்சனையோ இல்லை இந்த மாலையோ வாங்கி சாத்துங்க பிரச்சனை சரியாகும்னு சொல்லுவேன் அவங்கள அந்த கெட்டத சொல்லி பயமூர்த்த மாட்டேன் நான் கெட்டதை சொன்னேன்னு வச்சுக்கேன் அவங்களுடைய ஆள் மனசில் நல்லா பதிஞ்சிரும் இந்த கெட்டது நடக்க போகுதுன்னு பதிஞ்சிட்டா அவங்க அதையே நினச்சி 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 கடைசியில் அது நடந்துரும் ஏன்னா அவங்க ஆள் மனசில் அது நச்சுன்னு பதிஞ்சிருச்சு இதாங்க அந்த ரகசியம் ஒரு கெட்டதை நம்ம போட்டு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதை நினைச்சு 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 நினச்சி கண்டிப்பாக அது கடைசியில் நடந்தே தீரும் அதனால நல்லதே நினைப்போம் வாழ்க்கையில் ஜொலிப்போம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எங்கள் அப்பா பார்ப்பாங்க வந்து பாருங்கன்னு சொன்னேன் அதுக்கு அந்த அம்மா உங்கள் அப்பா அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க நாங்கள் ஏன்னு கேட்டேன் அதுக்கு சொன்னாங்க உங்கள் அப்பாட்ட போய் ஜாதகம் பார்த்தா நூறு வயசு வரைக்கும் நல்லா வாழ்வேன்னு சொல்லிடுவாங்க நான் ஜாதகம் பார்க்க போகிறது என்னுடைய மாமியாக இருக்குது அப்படின்னாங்க இந்த மாதிரி என்னுடைய பர்சனல் ஸ்டோரிஸை நம்ம சேனலில் வரணுமா வரணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் ஒய்இஎஸ் எஸ்ன்னு சொல்லுங்கள் பாய் அன்போமிகோஸ்